நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய தாய்க்கு சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருச்சு, அதுக்காக அந்த பெண் செஞ்ச காரியத்தை நினைக்கும்போது உண்மையிலே என்னோட கண்ணே கலங்குது. கோவையை சேர்ந்த இளம் பெண் பிறவிலேயே ஒரு சிறுநீரகம் இல்லாமல் ஒரு சிறுநீரகத்துடன் பிறந்து தற்பொழுது அந்த சிறுநீரகமும் பாதித்த நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் தனது தாயையும் காக்க வாழ்க்கை போராட்டம் நடத்தி வருகின்றார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கைக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாது. தங்களது அன்றாட வாழ்க்கையை நிலைப்படுத்தவும் மற்றும் தங்களது குடும்பம் நல்ல நிலைக்கு வர மக்கள் சிலர் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் கோவையை சேர்ந்த ஜோதிமணி என்ற இரும்பு பெண்மணி ஒரே ஒரு சிறுநீரகத்தை வைத்துக்கொண்டு அதுவும் பாதிக்கப்பட்ட நிலையில் தன்னையும் தனது தாயையும் காப்பாற்ற தினம் தினம் போராடி வருகின்றார். கோவை மாவட்டம் பேரூரை அடுத்த செல்லப்பக்கவுண்டன் புதூரை வசித்து வருகின்றார் ஜோதிமணி. இவருக்கு பிறக்கும் பொழுதே ஒரு சிறுநீரகம் இல்லை, இருக்கும் மற்றொரு இன்னொரு சிறுநீரகமும் பாதித்திருக்கிறது. இவருக்கு தற்பொழுது 16 வயதுதான். ஆனால் அவர் தந்தையையும் இழந்துவிட்டார். அதன் பிறகு இவர் பல துயரங்களை அனுபவித்துள்ளார். இன்னும் அவருக்கு பல துயரங்களும் அவரை சூழ்ந்து கொண்டிருப்பதாக வேதனையுடன் கூறினார். மேலும் அதிலிருந்து வர நான் போராடி கொண்டு தான் இருக்கிறேன் என்றும் கூறினார். ஆனாலும் இவர் தனது தாயையும் தன்னையும் காப்பாற்றிக்கொள்ள சிறுவாணி ரோட்டில் இளநீர் வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றார் ஜோதிமணி. மேலும் அவர் எந்த சூழ்நிலை வந்தாலும் தனது தாயை கைவிட மாட்டேன் என்றும் கூறினார். அவரது படிப்பு ஒன்றுமே கிடையாது, தனது தாயை காப்பாற்றும் முயற்சியிலேயே அவர் ஈடுபட்டு வந்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி இவரது வறுமை நிலையை அறிந்து அவருக்கு தனது சொந்த நிதியிலிருந்து 25,000 ரூபாயை கொடுத்து உதவி செய்துள்ளார். இதே போன்று இவரது நிலைமை தெரிந்த ஜோதிமணிக்கு உதவி செய்ய முயற்சித்து செய்து வருகின்றனர். இந்த காலத்தில் வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பெற்றோரை தெருவில் விட்டுவிட்டு செல்கின்றனர். ஆனால் ஜோதிமணி அவரது உடல் பாதிப்பு இருக்கும் நிலையிலும் கூட அதை பொருட்படுத்தாமல் தனது தாயை காப்பாற்ற வேண்டும் என்று உழைக்கின்றார். மேலும் இந்த நிலையில் ஜோதிமணி கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவருக்கு உதவும் நல்ல உள்ளங்களையும் பாராட்ட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.